ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ இதில் காட்டுற அனாலிசிஸ் வந்து உங்கள் அனாலிசோட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி என்ன எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி நேற்றுலேருந்து சைட்வேஸில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே சைட்வேஸில் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி. ஸோ இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ஓகேவா? இந்த லைன் வந்து இங்கே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஆக்டாக இருக்குது, திருப்பி இங்கே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஆக்டாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கனால இது என்ன பண்ணுதுன்னா, திருப்பி திருப்பி டச் பண்ணி அது வீக் பண்ணுது. ஸோ இது வீக் ஆனாலும் இது வந்து பிரேக் பண்ணி மேலே போகும், ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருந்தேன் நினச்சேன், பட் பிரேக் பண்ணலை, திருப்பியும் கீழே வந்துடுச்சு, திருப்பியும் மேலே போய் பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கு, ஓகேவா? ஸோ இந்த லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது தாண்டி மேலே போயிடுச்சுன்னா திருப்பி இது சப்போர்ட் ஆக்ட் ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகிட்டு வருது, ஓகேங்களா? இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் இது சப்போர்ட் எடுத்து மேலே போகுது, ஓகே? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணியாச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸில் பட்டு இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து திருப்பியும் ட்ரை பண்ணிட்டே இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ கீழே ஒரு சப்போர்ட் லைன் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போ இருக்குது, ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் விட்டு வெளியே போகணும், போனால் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஓகே? ஸோ அதையும் தாண்டணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நமக்கு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸையும் அது கிராஸ் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து ஓவராலாக ஃபுல்லாக புல்லிஷ் போகிறதுக்கு சான்சஸ், ஓகே? ஸோ இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பிறகு அடுத்த ரெசிஸ்டன்ஸ், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணோன்னே இந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து கேப் இருக்குது, ஓகே? ஸோ லெட்ஸ் சி, இது வந்து பிரேக் பண்ணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இது ட்ரை பண்ணி இதை வந்து வீக் பண்ணிட்டே இருக்குது. இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து வீக் ரெசிஸ்டன்ஸாக மாற்றிகிட்டு இருக்கு. ஒன்ஸ் அது மாற்றின பிறகு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துடும். இது வந்து ஈஸியாக தான் உடச்சிருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு போயிடும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து புல்லிஷ் டேன் ஆகிட்டுரும். இப்போதைக்கு நெகட்டிவாக எதுவும் தெரியல, எல்லாம் புல்லிஷ் மோடில் தான் இருக்குது, பிகாஸ் இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த டபிள்யூ பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுது, பட் இது பிரேக் பண்ண முடியல, அதனால் சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கு. ஸோ 41,500, 550 அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் மொமெண்டம் கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி போயிட்டுருக்கு, இப்படி கீழே டச் ஆகிட்டு இந்த மாதிரி சேனல் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு நிஃப்டி. இங்கேருந்து ஸ்டாண்டிங்காக ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்து எடுத்துருக்கு. ஆல்ரெடி ஃப்ரைடே இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பியும் இன்றைக்கி இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்கு, ஓகேங்களா? எடுத்துகிட்டு கீழே வந்து சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போயிருக்கு, திருப்பியும் அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து இதுவும் அதே மாதிரி தான், இந்த பேங்க் நிஃப்டி வர வரைக்கும் இதுவும் இந்த ரெசிஸ்டன்ஸில் நிற்கும். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணும்போது இதுவும் இந்த ரெசிஸ்டன்ஸாக பிரேக் பண்ணிடும். இதுக்கடுத்து வந்து ஓவரால் பெரிய ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ணிச்சுனா தான் இது வந்து புல்லிஷ். இப்போதைக்கு இது வந்து நம்ம சைட்வேஸ்லாம் போயிட்டுருக்கு, இது எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ வந்து நம்ம புல்லிஷ் மோடுன்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒரு குருசியலான ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஜோனில் தான் இருக்குது. இது கீழே வந்தாலும் இங்கே சப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பிரேக் பண்ணி கீழே வர சான்ஸ் ரொம்ப கம்மி தான், மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் இது வந்து திருப்பி திருப்பி அதை டச் பண்ணி ஒரு வீக்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்கி அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது போயிட்டுருக்கு. நேற்றும் இதனால தான் வீடியோ போடலை, பிகாஸ் வந்து இது வந்து ரொம்ப சைட்வேஸாக இருக்குது, ஒரு பேட்டர்ன் வரல நமக்கு வந்து. ஒரு பேட்டர்ன், கப் அண்ட் ஹண்டில், ஃப்ளாக், அந்த மாதிரி ஏதாவது நல்ல பேட்டர்ன் வந்துச்சுன்னா நம்ம வந்து அது ஈஸியாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சைட்வேஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் எப்போ வேணால் கீழே விழுகும், எப்போ வேணால் மேலே போகும். பட் இதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான், சப்போர்ட் தான் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் தெரியும், ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருந்தோம், இதுதான் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஓகே? 15 மினிட்ஸில் கொடுத்துருந்தோன்னு நினைக்கிறேன், ரைட்? ஓகே, இப்படி கொடுத்துருந்தோம் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஓகே? ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இன்றைக்கி வந்து பிரேக் ஆகிருந்தா நினச்சேன், ஆனால் பிரேக் ஆகலை, திருப்பி கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் நிற்கிது, ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து நீங்கள் போட்டு பார்த்துங்க, இந்த ட்ரையாங்கிள் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது, ஓகே? ஸோ நாளைக்கு இது வந்து ரீடெஸ்ட்டாகவும் வந்துருச்சு கீழே. ஸோ நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்லையும் தாண்டோடனே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம், ஓகே? புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாம், ஓகே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.